என்ன என்ன இழிச்ச வயன்னு நினைச்சியா? உன் பேச்சு கட்டி இங்க வந்த பாரு, என்ன சொல்லணும்? எப்படியும் என் ஏரிய பக்கத்தான நீ வருவ, அப்ப பாத்துக்கிறோம். ஐயோ, எல்லா பக்கமும் நமக்கு எனிமிஸ் அதிகமாய்கிட்டே இருக்காங்க. அர்ஜுன் சார், மனம் தளர்ந்துடாதீங்க, நம்ம சீக்கிரமா அடுத்த மாப்பிளைய பாக்கலாம். யாருக்கு மாப்பிள்ளை யாரோ, அவர் எங்கே பிறந்திருக்கின்றாரோ. இவளுக்கு எப்படியாவது ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்து இவள் அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பலான்னு பார்த்தா செட் ஆக மாட்டேங்குது. பெத்தவங்க கூட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண இவ்வளவு மெனக்கிடுவானான்னு தெரியலையே. ஆனா இவளுக்கு கல்யாணம் பண்ண நான் படுற பாடு இருக்கே. ஐயோ யோ 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 யோ. அர்ஜுன் சார், ஏதாவது சொன்னீங்களா? இல்லையே. சொல்லுங்க. நீங்க சொன்னதெல்லாம் சொல்லி ஒரு மாப்பிளைய ரெடி பண்ணிட்டேன். நீங்க வந்து பாக்குறீங்க, பேசுறீங்க, ஓகே பண்றீங்க. அப்படியா? சூப்பர். எங்க வர சொல்றீங்க? இங்க பாருங்க, இந்த பார்க் ரெஸ்டாரண்ட்ல எதுவும் வேணாம், அதெல்லாம் செட் ஆகல. பேசாம ட்ரெடிஷனலா கோயிலுக்கே வர சொல்லிருங்க. மங்களகரமா பேசி முடிச்சிருவோம், ஓகேவா? கோவிலுக்கா? என்ன சார் இப்படி சொல்றீங்க? அந்த பையன் மாடர்ன் டைப் சார். மாடர்னா? கோவிலுக்கு அவர் போக மாட்டார் சார். ஏதாவது காபி ஷாப், பீசா ஷாப்னு சொல்லுங்க, உடனே வந்துருவார் சார். அப்படியா? அப்ப சரி, காபி ஷாப்கே வர சொல்லிருங்க. சரிங்க சார், வர சொல்லிடுறேன் சார். கடவுளே, இந்த மாப்பிள்ளையாவது வசூக்கு செட் ஆகணும். மாப்பிள்ள மாடர்ன்னு சொன்னாரே, வசுவ எப்படி மாடர்ன மாத்துறது? எதுக்கும் அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்டறலாம். வசு, வசு. சொல்லுங்க அர்ஜுன் சார். உங்ககிட்ட ஏதாவது மாடர்ன் ட்ரெஸ் இருக்கா? மாடர்ன் ட்ரெஸ்ஸா? ஏன் கிட்டியா? ஐயோ, இப்ப எதுக்கு இவ்வளவு பதற? மாடர்ன் ட்ரெஸ் இருக்கா இல்லையா? அர்ஜுன் சார், என்கிட்ட புடவை மட்டும்தான் இருக்கு, அது கூட ஒரு அஞ்சு புடவை தான் இருக்கு. புடவையா? செட் ஆகாதே. என்ன செட் ஆகாது? இல்ல, உனக்கு சொன்னா புரியாது. உனக்கு நாலஞ்சு மாடர்ன் ட்ரெஸ் எடுத்துட்டு வர, நீ இங்கே இரு, நான் வந்ததும் மாப்பிள்ள பார்க்க போலாம். ஓகே. அதுக்கு எதுக்கு மாடர்ன் ட்ரெஸ்? ஷூ வந்து சொல்ற, வெயிட் பண்ணு. சார், சார். சப்பா, என்ன தம்பி இவ்வளவு வேகமா வருது? இந்த அர்ஜுன் தம்பிக்கு இதே வேலையா போச்சு. எப்ப பார்த்தாலும் எதையே அட்டாக் பண்றது. ஒரு பெரிய மலை மேல மோதிரமேன்னு கொஞ்சம் கூட சொரணையே இல்லாம எதுவுமே நடக்காத மாதிரி இல்ல போகுது. ஐயோ ஐயோ, இடுப்புல எது உடஞ்சதுன்னே தெரியலையே. நல்லா இருக்கும் போதே என்ன ஒரு வயலும் மதிக்க மாட்டான். இதுல கையும் காலும் உடஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு யாரு பூவா தருவா? ஐயப்பா, முடியாது முடியாது, போதைக்கு எந்திரிக்க முடியாது. கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுப்போம். என்னது இது? தீபாவளி பர்ச்சேஸ் மாதிரி இவ்வளவு துணி? ஒருவேளை பொங்கலுக்கு இப்பவே ஜவுளி எடுத்துருச்சா? இருக்கும் இருக்கும், இருங்க வர, இந்த வர. ஐயோ, என்ன வலி வலிக்குது இந்த இடுப்பு. எப்பா தம்பி 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 தம்பி, ஐயோ. காந்திமதி, இது உனக்கு தேவையா? அவன் எக்ஸ்பிரஸ் ஸ்பீட்ல போய்கிட்டு இருக்கான், நீ குறுக்க நின்னா எக்ஸ்பிரஸ் நிக்குமா? ஆமா, அப்படி என்ன தம்பிக்கு அவசரமா இருக்கும்? இருக்கு வர.
இன்னைக்கு வாஸ்து சரியில்லை, கொஞ்சம் இடத்தை மாத்துவோம். வசு இந்தா இதுல மாடர்ன் டிரஸ் இருக்கு, உனக்கு எது பிடிக்குதோ அத போட்டுக்க. உன்னை மாடர்ன் டிரஸ்ல பார்த்த உடனே அந்த மாப்பிளைக்கு உன்னை புடிச்சு போயிடணும். இந்த டிரஸ் இங்க இருக்கு. வசு நான் கீழே இருக்கேன், சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வந்துரு, மாப்பிளை வெயிட்டிங். அர்ஜுன் சார், நீங்க இப்படி திண்டாடுறத பார்க்க ரொம்ப பாவமா தான் இருக்கு, ஆனா எனக்கு வேற வழி தெரியல. இவளுக்கு மாடர்ன் டிரஸ் செட் ஆகுமா? பாட்டி ஏன் இங்க நிக்கிறீங்க? ஓ, இப்பதான் நான் உங்க கண்ணுக்கு தெரியறேனா? போங்க பாட்டி, நீங்க என்ன பேயா பிசாசா? என் கண்ணுக்கு தெரியாம இருக்கு. ஏன் சொல்ல மாட்டீங்க? இல்ல நீங்க ஏன் சொல்ல மாட்டீங்க? இதுக்கு முன்னாடி இங்கிட்டு அங்கிட்டு போக வர இருந்தீங்களே, அப்ப நான் உங்க எதிரில வந்தது உங்க கண்ணுக்கு தெரியல. எதிரியா இருந்தீங்க? உசேன் போல்ட் மாதிரி ஓடுனீங்களே, அப்ப நான் உங்க முன்னாடி நின்னே. என்ன நீங்க இடிச்ச இடியில என் எலும்பெல்லாம் அப்படியே முறிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப உச்சு கொட்டாதீங்க தம்பி, நாயகி வந்துற போது. பாட்டி நான் ஒரு வேகத்துல இருக்கேன், எப்படியாவது வசந்தராவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ள பார்த்து அவளுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சு அனுப்பணும்னு பாக்குறேன் நான். அதுக்கு குறுக்க யாரு வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, இடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். ரொம்ப நல்ல முடிவு. பாட்டி என் வாய் இப்படி ஆயிருச்சு பாருங்க, வாய பாருங்க. சும்மா சொல்ல கூடாது, இவளுக்கு மாடர்ன் டிரஸ் செட் ஆகுது. நான் மட்டும் மாப்பிள்ளையா இருந்தனா நானே கல்யாணம் பண்ணி இருந்திருப்பேன். என்ன பண்றது? என்னடி துணி இது, குளிருக்கு ஸ்வெட்டர் போட்ட மாதிரி. ஐயோ, கீழே வேற பாதி துணியை காணும் வசுந்தரா. ஐயோ, என்ன கண்டா விடுது? ஏன் பாட்டி, நல்லா இல்லையா? இவர்தான் எனக்கு ஆசாசியா வாங்கி கொடுத்து போட்டுக்க சொன்னாரு. உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லுங்க, நான் கட்டி வச்சிடுறேன். ஆல்ரெடி கட்டி வச்ச மாதிரி தான் இருக்குது. போங்க பாட்டி. ஏய், என்னமோ சின்ன பிள்ளை மாதிரி சினுங்கற. பாருங்க அர்ஜுன் சார், நீங்க சொன்னீங்கன்னு நான் இத போட்டுக்கிட்டேன். பாருங்க, பாட்டு கிண்டல் பண்றாங்க. போங்க, நான் புடவையே கட்டுக்க. பாட்டி நீங்க பேசாம இருக்க மாட்டீங்க, நீங்க சுத்த பட்டிக்காடு, உங்களுக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. இது மாடர்ன் டிரஸ், சிட்டில இப்படிதான் போட்டு சுத்தணும். பாருங்க பசுவ, அப்படியே மாடர்ன் டிரஸ் போட்ட மகாலட்சுமி மாதிரியே இருக்கா. மாடர்ன் டிரஸ் போட்ட மகாலட்சுமியா? ஏன் தம்பி, நீங்க மகாலட்சுமி போட்டோ எல்லாம் பாத்திருக்கீங்களா? சும்மா ஏதாவது உடனே இருக்காதீங்க. போதும், நிறுத்துங்க பாட்டி. ஒருத்தவங்க டிரெஸ் வச்சு தப்பா பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு, உங்களுக்கு தெரியாதா? அழகும் அசிங்கமும் அவங்கவுங்க பார்வையில இருக்கு பாட்டி. என் கண்ணுக்கு வசு அழகா தான் தெரியுறா, உங்க கண்ணுக்கு எப்படி வேணாலும் தெரியட்டும், எனக்கு கவலை இல்ல. வசு போலாம். ஐயோ ஐயோ, இவ சேலை கட்டினாலே அப்படியே சிலுத்துப்பா. மாடர்ன் டிரெஸ் வேற போட்டா அவ்வளவுதான். இதுக்கு எல்லாம் காரணம் இந்த அர்ஜுன் தம்பிதான். ஐயோ, இதெல்லாம் எங்க போய் முடியுமோ? எப்படியோ போட்டோம், நல்ல வெந்நீரை போட்டு அப்படியே நீவி விட்டாதா இடுப்பு வலி போவும். அப்பா, என்ன வலி வலிக்குது ரசாமி. வசு அங்க பாரு, அவரு நமக்கு முன்னாடியே வந்து வெயிட் பண்றாரு. வசு, இவர் உனக்கு பிடிச்ச மாதிரி பெர்ஃபெக்ட் ஜென்டில்மேனா இருப்பாரு. பாக்கலாம் பாக்கலாம். பாக்கலாமா? ஏய், உன் பேச்சுல ஏதோ தினாவட்டு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. பாக்கலாம் தானே சொன்னேன், அது தப்பா?
இப்படி ஒவ்வொனுக்கும் குத்த சொன்னா எப்படி? நீங்க வேண்டா வெறுப்பா மாப்பிள்ள பாக்குறீங்க, அதான் தொட்டதுக்கெல்லாம் குறை சொல்றீங்க. எனக்கு மாப்பிள்ளை வேணா ஒண்ணு வேணாம், என்ன விடுங்க. என்னடா இது, வேதாளம் முருங்க மறையறது. வசு என்ன இப்படி சொல்லிட்ட? இஷ்டம் இல்லாமல டெய்லி ஒரு மாப்பிளைய பாத்துட்டு இருக்கேன், சலிச்சுக்காம வா. ஓகே ஓகே ஓகே, எஸ் எஸ் நான் வந்துறேன். அங்க வா 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 வா. ஹாய் ஹாய் ஜி, ஹலோ வசு. ஹாய் ஹாய், ஐம் வசந்த்ரா. ப்ளீஸ் உட்காருங்க. ஓகே, நீங்க உங்க பேர் சொல்லவே இல்லையே. என்னோட பேர் ஜெய். ஐயோ நைஸ் நேம்ல வசு. வசந்த்ரான்ற பேர் கூட ரொம்ப அழகான பேர். உங்க பேரை கேட்டவொடனே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இப்ப நேர்ல பார்த்தவொடனே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமே. எஸ். இவர் யாருன்னு நீங்க கேட்கவே இல்லையே. தெரியுமே, உங்களோட முன்னாள் காதலன், இப்ப ஃப்ரெண்ட். ஓ, நான் சரியா சொன்னா வசு? பாத்தியா வசு, அவர் என்ன மாதிரியே உன்ன வசு வசுன்னு சொல்றாரு, சூப்பர்ல. வசு, நீங்க எக்ஸாம் மாதிரி குஷின்லாம் கேப்பீங்களாமே, புரோக்கர் சொன்னாரு. ஓ பரவாயில்லையே, டீடைல்ஸ் எல்லாம் சொல்லிதான் அனுப்பியிருக்காங்களா? சோ நீங்க டெஸ்ட்க்கு எல்லாம் ரெடி அப்படிதானே? எஸ் ரெடி. நீங்க என்ன வேணா கேளுங்க, என் மனசுல இருக்கிறத ஒளிவு மறைவு இல்லாம சொல்றேன். வாவ், தட்ஸ் குட். எப்பவுமே மனசுக்குள்ள ஒன்ன வெச்சிட்டு மத்தவங்களுக்காக வெளிய வேஷம் போட கூடாது, அப்படி பண்ணா எனக்கு சுத்தமா பிடிக்காது. வசு, சார் எவ்வளவு நேரமா வெயிட் பண்றாரு? நீ மடமடன்னு கேள்வியே கேளு. நீ கேக்குறேன் கேக்குறேன். அம்மா, கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க என்ன எப்படி பாத்துப்பீங்க? எப்படின்னா, ரொம்ப நல்லா பாத்துப்பேன். உங்களுக்கு ஒண்ணுனா என்னால தாங்கிக்க முடியாது. உங்களை என் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துப்பேன். வசு செம்ம ரொமான்டிக்கா பேசுறாருல, எனக்கு என்னமோ இவர் தான் வருங்காலம் தோணுது. கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? சரி, அடுத்த கேள்வி. எப்படியும் நீங்க இதுக்கும் ஆன்சர் தெரிஞ்சிட்டு தான் வந்திருப்பீங்க, ஆனாலும் கேக்குறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க என் அப்பா அம்மாவை எப்படி பாத்துப்பீங்க? வசு, யூ ஆர் ரியலி கிரேட். இந்த காலத்து பசங்கள்லாம் கல்யாணம் ஆனதும் பெத்தவங்கள மறந்துடுவாங்க, ஆனா நீங்க அவங்கள பத்தி கவலைப்படுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ, இவன் என்ன 5 ரூபாய்க்கு நடிக்கிறான்னு 50 ரூபாய்க்கு நடிக்கிறான்? கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க உங்களுக்கு மட்டும் அப்பா அம்மா இல்ல, எனக்கும் அப்பா அம்மா தான். அவங்கள அப்படி பாத்துப்பேன், தினமும் காலையில அவங்க காலை தொட்டு கும்பிட்டு தான் வேலைக்கே போவேன். தெய்வமே, சூப்பர் சார். தேங்க் யூ. இந்த காலத்துல இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் சார். தேங்க் யூ. வசு வசு, பாத்தியா என்ன மாதிரி மாப்பிள்ள கேட்டல? யூ ஆர் சோ லக்கி வசு. வசு, என்ன விட ஒருபடி மேலேயே நல்ல பொறுப்பான மாப்பிள்ள உனக்கு கிடைச்சிருக்காரு. அப்புறம் என்ன வசு, இதுக்கு மேல பேச என்ன இருக்கு? கல்யாணம் முடிவு பாத்துக்கலாமா? உனக்கு ஓகே தானே? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நான் இவர்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஓ, பேசு, தாராளமா பேசு, அப்பதான் நீ நல்லா புரிஞ்சுக்க முடியும். நான் தனியா பேசணும்னு சொன்னேன். அதுக்கு போங்க, 2 காஃபி வாங்கிட்டு வாங்க. காஃபியா? முடியாதா? அப்ப வாங்க போலாம். நீ கல்யாணம் பண்ணிட்டு போறேன்னு சொல்லு. காஃபி என்ன, இந்த காஃபி ஷாப்பையும் வாங்கி தர. அத அப்புறமா கேட்டு வாங்கிக்கிறேன். இப்ப 2 காஃபி மட்டும் வாங்கிட்டு வாங்க, போங்க. நல்லா ஃப்ரீயா பேசுங்க. ஓகே, குண்டக மண்டக்க கேள்வி கேப்பா, பாத்துக்கு போயிட்டு வாங்க. நைஸ் ஜென்டில்மேன். எப்படி சொல்றீங்க? அவரு உங்களை எப்படியெல்லாம் லவ் பண்ணேன்னு சொன்னாரு, அத நேர்ல பாக்கும்போது தான் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியுது. ஓஹோ, அப்படியா? கரெக்ட் தான் சார். அவருக்கு என் மேல லவ்னா லவ், செம்ம லவ். லவ் இல்லாமல புருஷன் பொண்டாட்டியா சேர்ந்து வாழ முடியும்? புருஷன் பொண்டாட்டினா எப்படி? இதெல்லாம் விளக்கமாவா சொல்ல முடியும்? புருஷன் பொண்டாட்டி எப்படி வாழ்வாங்களோ
அப்படிதான் நானும் அவரும் வாழ்ந்திருக்கோம். அப்படினா நீங்க ஒருத்தரோட ஒருத்தர்? ஓங்க சார், எனக்கு வெக்கமா இருக்கு. ஒரு நாள் கூட அவரை நான் இல்லாம தூங்கவே மாட்டாருன்னா பாத்துக்கோங்களேன். ஐயோ, அட பாவி, என்ன ஏமாத்திட்டியடா. எங்க ரெண்டு பேருக்குமே டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிருப்பாரு. ஆமா ஆமா சொன்னாரு. ஆனா ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான். அவரு சுண்டு விரல் கூட உங்க மேல பட்டதில்லன்னு சொன்னாரு. அப்படி சொன்னாதானே நீங்க நம்பி கல்யாணம் பண்ணிப்பீங்க? இதுவே உண்மையா சொல்லிட்டா, அதுவும் ரெண்டு பேருக்குமே எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டா நீங்க ஒத்துப்பீங்களா? மாட்டீங்க தானே? மாட்டேன். இத நீங்க நேரடியா கேட்க முடியாது, அசிங்கமாயிடும்ல. வேணும்னா இப்படி கேட்டு பாருங்களேன். எப்படி? அர்ஜுன் சார், நீங்க ரெண்டு பேரும் ஒரே பெட்ல தானே படுத்துப்பீங்கன்னு டீசென்ட்டா கேட்டு பாருங்க. கேட்டா உண்மை தானா வெளியே வரும்? வருமா? முதல்ல ஆமான்னு சொல்லுவாரு, அப்புறம் உண்மைய மறைக்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானே சொல்லுவாரு. இதெல்லாம் ஏன் நான் முன்னாடியே சொல்றேன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சா நம்ம தாம்பத்திய வாழ்க்கை பாதிச்சிட கூடாதுல்ல. நம்ம வாழ்க்கையா? ஓகே சார், வரார் வர. சூடான காஃபி என்னங்க? இந்த வசு மாப்பிள்ள, காஃபி எடுத்துக்கங்க. என்ன வசு, ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசுனீங்களா? எப்ப முகூர்த்தத்தை வச்சுக்கலாம் சார்? நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்கணும் சார். நீங்க வசுவ கட்டிக்க போற மாப்பிள்ள, ஒன்னு என்ன ரெண்டு கேட்ட கூட தரேன். என்னங்க, இதையும் நீங்களே குடிங்க. மூணாவது வேணாலும் கேளுங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். வெக்கமே படாதீங்க. ஐயோ, அது இல்ல சார். அது இல்லையா? சரி, சமோசா, கட்லெட் அந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வரவா? என்ன கொஞ்சம் பேச வர்றீங்களா? அர்ஜுன் சார், அவர்தான் பேசணும்னு சொல்றாருல்ல, அவரை பேச விடுங்க. பேசுங்க. என்கிட்ட மறைக்காம உண்மையை சொல்லணும், பொய் சொல்லக்கூடாது. ஐயோ சார், பொய்யே சொல்ல மாட்டாரு. கேளுங்க, நீங்க ரெண்டு பேரும் ஒரே பெட்ல தான் படுப்பீங்களா? ஆமா. அது எப்படி சார் ஒரே பெட்ல ரெண்டு பேரும்? அது எங்க வீட்ல பெரிய கிங் சைஸ் பெட்டா, தாராளமா ரெண்டு பேர் படுக்கலாம். அதுல ஓரமா ரெண்டு பேரும் படுத்துப்போம். ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்டு, ஃப்ரெண்டு கூட பெட் ஷேர் பண்ணிக்கலாமே, தப்பு இல்லையே. அந்த காலத்துல பெரிய மகன்கள் கூட சொல்லிருக்காங்க சார். இல்ல வசு, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, என்னாச்சு சார், ஏன் இப்படி முறைக்கிறீங்க? யோ, என்ன பார்த்தா எலிஜாமே தெரியுதா? ஒரே பெட்ல படுப்பாங்களா, கேட்டா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிப்பாங்களா? யோ, யார ஏமாத்த பாக்குற? ஓம் பேசி கேட்டு நான் கல்யாணம் பண்ணிருந்தா என் வாழ்க்கை என்ன இருக்கும்? சார் சார் சார், கத்தாதீங்க சார், எல்லாரும் பாக்குறாங்க. பாக்கட்டும், எல்லாரும் பாக்கட்டும். உன்னை நம்பி நான் மோசம் போக பார்த்தேன். சார் சார், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. எது தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க? இப்பதான் சரியா புரிஞ்சிருக்கேன். எனக்கு கல்யாணம் வேணாம், ஒண்ணும் வேணாம். சார் சார், ஒரு நிமிஷம் சார் சார், நில்லுங்க சார் சார், ஒரு நிமிஷம் நில்லுங்க சார் சார். அர்ஜுன் சார், போன போட்டும் விடுங்க. ஏய், நான் அந்த பக்கம் போனவனே அவன்கிட்ட என்ன பேசுனேன்? ஏன் இப்படி தெரிச்சு ஓடுறாவ? சொல்லு, என்ன சொன்ன சொல்லு. உண்மையா சொன்ன? பெரிய பாட்ஷா ரஜினி, உண்மையா சொன்னாலும் இப்ப என்கிட்ட உண்மையா சொல்லு. அவன்கிட்ட என்ன சொன்ன? அர்ஜுன் சார், நான் உங்ககிட்ட எப்படி மாப்பிள்ள கேட்டேன், உங்கள மாதிரி நேர்மையா என்ன லவ் பண்ணனும்னு கேட்டேன்ல. இப்ப வேணா நீங்க மனசு மாறி இருக்கலாம், ஆனா நீங்க என்ன லவ் பண்ணப்போ உண்மையா தானே லவ் பண்ணீங்க? அது முதல்ல சொல்லுங்க. ஆமா, ரொம்ப உண்மையா தான் லவ் பண்ணேன். அதுக்கு தான் நெக் வரைக்கும் திண்டாடிக்கிட்டு இருக்கேன். அப்படிதான் எனக்கும் மாப்பிள்ள வேணும். அதை விட்டுட்டு நீங்களே அவங்கிட்ட போய் இந்த கேள்விக்கு இதுதான் பதில்னு சின்ன புள்ள மாதிரி சொல்லி கொடுத்துட்டு சொல்ல வைக்கிறதெல்லாம் நியாயமா சார்? பிளீஸ், இதெல்லாம் வேண்டாம். என்னதோ சொல்ற, உனக்கு மாப்பிள்ள பாக்கணுமா வேணாமா பாருங்க. ஆனா உங்களை மாதிரி நல்லவனா உண்மையா லவ் பண்றவனா பாருங்க. பாக்குறேன்டி பாக்குறேன், உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு கழுத்தை புடிச்சு வெளியே தடு. மூணு மாப்பிள்ள பார்த்தாச்சு, மூணு மாப்பிளையும் பிடிக்கலன்றா, இவளுக்கு நம்ம எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது? ஒன்னும் புரிய மாட்டேங்குது.
ஓ மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ஏ மனசுல 1000 இருக்கு. அதுல நீங்க எதை கேக்குறீங்க?